எம்ஜிஆரையே ஊருக்குள் வரவிட மாட்டேன் என்று தெனாவட்டு காட்டிய வீரம், யானையவே சாச்சிட்ட என்று கருணாநிதியே பாராட்டிய விவேகம், இவர் காலில் விழுவேன் என்று அழகிரியை சொல்ல வைத்த விஸ்வாசம், கருணாநிதியின் மானம் காக்க வேட்டியை மடித்து கட்டி களமிறங்கும் வலிமை, அமைச்சரவை இலாகாவை பிடுங்கிய போன் கால் வில்லன், அசாத்திய வெற்றி பெற்றும் கிடைக்காத தகுதியான கிரீடம், பெரியசாமி என்னும் நான் ஒரு தவறு செய்தால் அவன் தெரிந்து செய்தால், அமைச்சர் ஐ பெரியசாமியின் வரலாறும் தகராறும் சொல்கிறது மிஸ்டர் மினிஸ்டர். திண்டுக்கல் மாவட்டம் அந்த வத்தலகுண்டு பகுதியை சேர்ந்தவர் தான் இருளப்பன் சேர்வை. அவருடைய தொழில் வந்து சின்ன அளவில் கைமாத்துக்கு அங்கே உள்ள விவசாயிகளுக்கு பணம் கொடுத்து அவர் வட்டிக்கு வாங்குற தொழில் செய்யக்கூடியவர். அவருடைய மகனாக பிறந்தவர் தான் ஐ பெரியசாமி. 1953 ஜனவரி 6 அவர் பிறக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் அந்த திண்டுக்கல் வத்தலகுண்டு பகுதியில் படித்து கொண்டிருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெருசாக வளருது. அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அடிக்கடி கூட்டத்திற்கு வரும்போது ஐ பெரியசாமிக்கு இயல்பாகவே அந்த கூட்டத்தை கேட்கும் ஆர்வம் வருது. ஐ பெரியசாமி அந்த கூட்டங்களுக்கு போகும்போது அங்கே அவரை வந்து பெரிதாக கவர்ந்த பேச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அவருக்கு பிறகு வந்து 2வது 3வது வரிசையில் பேசுகிறவங்களுடைய பேச்சுகள் கூட அவரை கவரலை. மாறாக வந்து 6வது 7வது இடத்தில் பேசக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேச்சு வந்து அவரை ரொம்ப கவருது. அதனால் அந்த காலகட்டத்திலேயே அவர் பள்ளி பருவத்திலேயே வந்து திமுக அவரோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் என்பதை விட கலைஞர் அவருடைய பேச்சுக்கு வந்து ஒரு ரசிகராக மாறிவிடுகிறார். அதன் பிறகு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மதுரா கல்லூரி அல்லது மெஜுரா காலேஜ்னு சொல்லுவாங்க, அந்த காலேஜில் வந்து பிஏ படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறார். காலேஜில் வந்து வாலிபால் பேஸ்கெட் பால் இந்த மாதிரியான விளையாட்டுகளில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்த பெரியசாமிக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இயங்கிய திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் வந்து ஈடுபாடு கொண்டு அதுலேயும் வந்து உறுப்பினராகிறார். அதே 1971 காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான மற்றொரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து திமுகவில் சர்ச்சைக்குரிய விவகாரங்களை கிளப்புறார். இதை எடுத்து வந்து 1972 14 வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்குகிறோம் அப்படின்னு திமுக, அதாவது கலைஞர் அவர்களை அறிவிக்கிறாருன்னு வைங்க. அந்த செய்தி பத்திரிகைகள்லாம் வந்ததுக்கு பிறகு இது வந்து இன்னும் ஒரு கொந்தளிப்பான சூழலாக மாறுது. அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் இருந்த கல்லூரிகள் அனைத்திலும் வந்து மாணவர்கள் போராட்டம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஒரு மாதத்திற்கு மேலாக வந்து கல்லூரிகளே நடைபெறலை. அந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவராக இருந்த ஐ பெரியசாமி அவர்கள் தன்னுடைய தலைவர் தான் பள்ளி பருவத்திலே ரசித்த கலைஞர் அப்படிங்கிறதுல ஐ பெரியசாமி வந்து ரொம்பவும் உறுதியாக இருக்கிறார். இதற்கிடையில் 1972 அந்த எம்ஜிஆர் தனியார் கட்சி பிரிந்து போய் அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் வந்து அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி வச்சுருந்தார். அந்த கட்சியில் இணைந்து கொண்ட எம்ஜிஆர் ஒரு அறிக்கையை வெளியிடுறார், நான் வந்து ஒரு சாமானிய தொண்டர் வைத்திருந்த கட்சியில் இணைந்து கொண்டேன், இந்த கட்சி தான் வந்து நான் வந்து நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை அடுத்து 1973 திமுகவும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட அண்ணா திமுகவும் நேருக்கு நேராக ஒரு முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் திமுகவை சேர்ந்த ராஜாங்கம் அவர் வந்து அந்த 1973 வந்து இறந்து விடுகிறார். அதை அடுத்து வந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. 1973 May 10 வந்து தேர்தல் நடக்கும்னு தேர்தல் ஆணையம் வந்து அறிவிப்பு வெளியிட்டு விடுகிறது. திமுக சார்பில் வந்து அன்றைக்கு ஒருங்கிணைந்த மாவட்டம்னா மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து மதுரை மாவட்டம்னு இருந்த காலகட்டம். அந்த ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தோட செயலாளராக இருந்தவர் பொன் முத்துராமலிங்கம் அவரை வந்து திமுக வந்து அந்த 1973 நடைபெற்ற திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து வேட்பாளராக அறிவிக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து வழக்கறிஞராக இருந்த மாயத்தேவர் என்பவரை வந்து தனது கட்சி வேட்பாளராக அறிவிக்கிறார். அந்த தேர்தல் நடக்கும்போது திமுகவிலிருந்து அன்றைக்கு வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து ரொம்ப செல்வாக்காக இருந்த அண்ணா காலத்திலிருந்து செல்வாக்கு செலுத்தியவர் மதுரை முத்து அவர் வந்து என்னென்னா, அந்த தேர்தல் நடைபெறுகிற நேரத்திலேயே எம்ஜிஆர் அவர்களுடைய உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படமும் வருது. அதையொட்டி வந்து மதுரை முத்து அவர்கள் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை வந்து மதுரையில் வந்து எந்த தேட்டர்லையும் வெளியிட விட மாட்டேன், அதே போல் வந்து திண்டுக்கல் நடைபெற இடைத்தேர்தலில் கண்டிப்பாக வந்து பொன்முத்துராமலிங்கம் அவர்களை வெற்றி பெற வைப்பேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஐ பெரியசாமியும் வந்து அந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா,
வத்தலகுண்டு பகுதியில் வந்து எம்ஜிஆர் உள்ளே வந்தால் வரவிட மாட்டேன், என்னை மீறி வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து பரபரப்பு செய்தியாக வெளியாகுது. தலைமைக்கும் வந்து யார் இந்த பையன் அப்படின்னா ஐப்பெரியசாமி மேலே கலைஞருடைய பார்வையும் படுகிறது. திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர் பொன்முத்துராமலிங்கமும் இவர் யார் இந்த பையன் அப்படின்னு கவனிக்கிறார். ஆனால் அந்த தேர்தலில் வந்து திமுக தோற்று விடுகிறது. மாயத்தேவர் தான் வந்து வெற்றி பெறுகிறார். அவ்வளவு சவால் விட்டு திமுக தோற்று போனாலும் ஐப்பெரியசாமிக்கு அதில் ஒரு என்ன லாபம்னா, அவருக்கு கிடைச்ச அந்த முக்கியத்துவம்ன்றது தான் ஐப்பெரியசாமிக்கு லாபம். எம்ஜிஆர் வந்து ரொம்ப நீண்ட காலமாக நடத்தாமல் வைத்திருந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறார். அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து வத்தலகுண்டு ஒன்றிய சேர்மனாக வந்து ஐப்பெரியசாமிக்கு சீட்டு கிடச்சி அவர் வந்து வெற்றி பெற்று அந்த ஊராட்சி தலைவராக இருக்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த முதல் தேர்தலில் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட மாயத்தேவர் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தாலும் அடுத்த சில வருடங்கள்லேயே எம்ஜிஆரோடு முரண்பாடு ஏற்பட்டு அவர் வந்து திமுகவில் வந்து கலைஞருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு திமுகவில் சேர்ந்து விடுகிறார். இப்படி இருக்கும்போது 1985 தான் வந்து அந்த ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்திலேருந்து திண்டுக்கலை பிரிக்கிறாங்க. பிரித்ததற்கு பிறகு அங்கே வந்து மாவட்ட செயலாளர் போடணும். யாரை போடணும்னு பார்த்தா கலைஞர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, திண்டுக்கல்லில் வந்து இவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சார்பிலும் மாயத்தேவர் வெற்றி பெற்றிருக்கார். அதன் பிறகு திமுகவில் சேர்ந்த பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராகவும் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இவருக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. இவரவே வந்து திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக போடலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து மாவட்ட செயலாளராக்கிறார். அவருக்கு கீழே தான் வந்து ஐப்பெரியசாமி எல்லாம் வந்து சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் 1989 தேர்தல் வருது. கலைஞர் அவர்கள் வந்து ஐப்பெரியசாமிக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையெல்லாம் இருந்தால் கூட இவருக்கு வந்து வேறு அறிமுகம் தேவையில்லை. கலைஞருக்கே இவரை தெரியக்கூடிய ஒரு நிலை வந்த காலகட்டம் அது. அதனால் 89 தேர்தலில் சீட்டு கிடைக்கிது. அதில் வந்து ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அன்னைக்கு ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட ஆரம்பித்த ஐப்பெரியசாமி அவர்கள் இன்று வரை அந்த ஆத்தூரை வந்து திமுக கோட்டையாகவே வந்து மாற்றிட்டாருன்னு தான் சொல்லலாம். 1990 வந்து உள்கட்சி தேர்தல் திமுகவில் வந்து நடைபெறுகிறது. அதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரான அந்த மாயத்தேவர் அவரும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அவரோட காம்படிட்டராக வந்து வேடச்சந்தூர் தொகுதி எம்எல்ஏ முத்துசாமியும் ஆத்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த ஐ பெரியசாமி ரெண்டு பேருமே போட்டியிடுறாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்களே வந்து மாயத்தேவரை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. அதை வந்து அங்கே இருக்க ஒன்றியம் பகுதியில் பகுதி கழகம் கீழே இருக்கிற நிர்வாகிகள்கிட்டையும் சொல்கிறாரு. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து கலைஞருக்கே ஒரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியை கொடுக்குது. என்னென்னா, ஐ பெரியசாமி வந்து வெற்றி பெற்று விடுகிறார். அதன் பிறகுதான் வந்து அவர் வந்து திண்டுக்கல் ஐப்பெரியசாமியாக மாறுகிற காலகட்டம்ன்றது உருவாகிறது. திண்டுக்கல் மாவட்ட செயலாளராகவும் ஆகிவிடுகிறார். அதில் வந்து வாழ்த்து பெற கலைஞரை சந்திக்க செல்லும்போது கலைஞரே வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, யானையவே வீழ்த்திட்ட, பெரியாள் தான் யானை, இனி வந்து நீ ஒரு சிங்கம் தான் யானையை வீழ்த்த முடியும், நீ வீழ்த்தியிருக்க, இனி தென்பாண்டி சிங்கம் மாதிரி வந்து அந்த பகுதியில் நம்ம கட்சிக்காக வேலை பாரு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறார். அதன் பிறகு 91 சட்டமன்ற தேர்தல் வருது. இதில் வந்து ஐப்பெரியசாமி அவர்களும் தோற்று விடுகிறார். ஆனால் அந்த காலகட்டம் வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப சோதனையான காலகட்டமாக இருக்குது. அப்படி ஒரு காலகட்டத்தில் வைகோ அவர்கள் வந்து கலைஞர் மீது அதிருப்தி தெரிவிக்கவும் அந்த திமுக தலைமை மீது அதிருப்தி தெரிவிக்கும் ஒரு சின்ன சின்ன பனிப்போர் ஆரம்பிக்குது. கலைஞர் அவர்களும் வைகோ மீது வந்து அதிருப்தி வெளிக்காட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடைபெறுது. ஆனால் கூட ஐப்பெரியசாமி அவர்களை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் வைகோ அவர்களை வந்து அழைத்து சென்று தன்னுடைய பகுதியில் வந்து நிறைய திமுக பொதுக்கூட்டங்களை நடத்தக்கூடியவர். வைகோவோடு ஒரு நல்ல நட்புலையை இருந்தவர். இன்னொரு பக்கம் பார்த்தா மதுரை மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்கம் அவருக்கு என்னென்னா, இந்த மாவட்டங்கள் உடையுது, தேனி தனியாக போகுது, திண்டுக்கல் தனியாக போகுது, விருதுநகர் தனியாக போகுது, சிவகங்கை தனியாக போகுது, இதில் வந்து அவருடைய அதிகாரம் வந்து பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. தனித்தனி மாவட்ட செயலாளர்கள் வந்து திமுகவிலேருந்து நியமிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அந்த 91-92 காலகட்டத்தில் கலைஞர் வந்து மதுரையில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றார். அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது யாரும் வரவேற்க போகக்கூடாது, ஒரு பெரிய கூட்டம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து பொன்முத்துராமலிங்கம் வந்து திட்டமிட்டு செயல்படுகிறார். அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு உள்கட்சியில் ஒரு ரகசிய தகவலாக கொடுத்துறார். இது வந்து கலைஞர் அவர்களுடைய கவனத்துக்கும் தெரிய வருது. அதையடுத்து வந்து அவர் வந்து உடனடியாக தொடர்பு கொண்ட ஒரு நபர்னா திண்டுக்கல் ஐப்பெரியசாமி தான். இவர் அந்த நிலக்கோட்டை, திண்டுக்கல், ஆத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திமுகவினர் மற்றும் இவருடைய ஆதரவாளர்களெல்லாம் வந்து ஒரு 100 வேன்களில் வந்து
திண்டுக்கல்ல இருந்து அழைத்து கொண்டு போய் மதுரையில் வந்து கலைஞர் தங்கியிருந்த பாண்டியன் ஹோட்டல் அதை சுற்றி வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்ததோட அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலையும் ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சு மாஸ் பண்ணிடுறார். இது வந்து அந்த மதுரையில் இருந்தக்கூடிய மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலயத்துக்கு ஒரு கடும் அதிருப்தி மட்டும் இல்லை கோபத்தையே ஏற்படுத்துது. அதை ஒட்டி வந்து பொன்முத்துராமலிங்கம் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அங்கேயே வந்து ஒரு மோதல்லாம் நடைபெறுகிறது. அதில் வந்து திண்டுக்கல் பெரியசாமி அவர்களுடைய வேட்டியை வந்து உருவிடுறாங்க. அது வந்து அன்றைக்கு வந்து பத்திரிகைகளில் மிக ஒரு பரபரப்பான செய்தி. ஆனால் வந்து கலைஞர் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். கலைஞர் மனசில் வந்து ஐ பெரியசாமி இன்னும் ஒருபடி மேலே போயிட்டார். வைகோ 92 தனி கட்சி ஆரம்பிச்சார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த பொன்முத்துராமலிங்கமும் அவர் பின்னால் போயிடுறார். அதே காலகட்டத்தில் வைகோவோட மிக நெருக்கமாக இருந்த ஐ பெரியசாமியும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து திண்டுக்கல்லில் வந்து வைகோ தற்கொலைப்படை அப்படின்னு நிறைய போஸ்டர்கள்லாம் ஒட்டுவாங்க. அதிலெலாம் வந்து ஐ பெரியசாமி தான் பின்னாலிருந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சில சந்தேகங்கள்லாம் எழுப்பப்படும். அதனால் இவரும் போய்விடுவார் என்று மிக ஒரு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வந்து ஐ பெரியசாமி அவர்கள் வந்து போகவில்லை. அதன் பிறகு 1996 சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் நிச்சயமாக வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கும்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதல் முறையாக வந்து அமைச்சரும் ஆகிறார். அதுதான் அவரோட காலகட்டத்தில் அந்த அமைச்சரவை கொடுக்கறது கூட பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் இருந்திருந்தால் இவருக்கு கிடச்சிருக்குமான்றது சந்தேகம். அவர் வைகோவோட போயிட்டதுனால ஐ பெரியசாமி அவர்கள் அமைச்சராக ஆகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட துறைன்றது ஊரக வளர்ச்சித்துறை, ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் தான். அதில் பெரிய அளவில் இலாக்காக்கள் இல்லை என்றாலும் கூட அந்த ஊரில் வந்து கட்சிக்காரர்களை எப்பவும் சந்திப்பதை வழக்கமாக வைத்துக்கொள்வது, இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் வந்து கூட விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா என்னன்னு கேட்குறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்கார். குறிப்பாக சென்னையிலிருந்து ஊருக்கு போனார்னா கட்சி அலுவலகத்துக்கு முதல்ல போயிட்டு தான் தன்னுடைய வீட்டுக்கு போகிறத இன்று வரை வந்து அவர் வழக்கமாக வைத்திருக்கிறார். அவருடைய மகள் இந்திரா அவங்க வந்து ஸ்கூல் முடித்து பிளஸ் டூ முடித்து இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்களுக்கு வந்து வரன் பார்த்து திருமணம் முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அதற்காக பார்க்கப்பட்ட வரன் தான் வந்து துவாரகநாத். அவர் வந்து ஸ்பிக்கில் வந்து இன்ஜினியராக வேலை பார்த்தவர். அவர் ஒரு வகையில் சசிகலா அவர்களுடைய ஒரு தூரத்து உறவினர். அந்த திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டு சென்னையில் தான் நடைபெறுகிறது, கலைஞர் அறிவாலயத்தில். அந்த திருமணத்திற்கு கலந்து கொள்ள வந்த கலைஞர் அவர்கள், நான் யார் 2001 நம்ம ஆட்சி மாறப்போகுதுன்னு முடிவு பண்ணிட்டியா, எதிர்த்தரப்பில் சமாதானத்துக்காக அங்கேயே மாப்பிள்ளை பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக கேட்கிறாரு. ஆனால் அவர் என்ன வார்த்தை என்பது எதை மனதில் வைத்து அப்படி கேட்டார்னு தெரியாது. அந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழக்குது. அண்ணா திமுக ஜெயிச்சு அவங்க தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. ஐ பெரியசாமி அவர்களும் அந்த ஆத்தூர் தொகுதியில் பிகேடி நடராஜன் அப்படின்னு ஏடிஎம்கே வேட்பாளர்கிட்ட தோத்து போகிறார். அதுதான் வந்து அவருக்கு வந்த 2வது தோல்வி. அழகிரி அவர்கள் வந்து திமுகவில் குறிப்பாக வந்து மதுரையை சுற்றியுள்ள தென் மாவட்டங்கள் வந்து அவர் வந்து ஒரு அரசியல் சக்தியாக வந்து வளர ஆரம்பிக்கிறார். அந்த டயத்தில் வந்து திமுகவில் இருந்த சீனியர்கள், இப்போ மதுரைனா பிடிஆர் பழனிவேல்ராஜன், அதுபோல் வந்து சிவகங்கை மாவட்டம்னா தா கிருஷ்ணன் அவர்கள், இவங்கள்லாம் வந்து அந்த அழகிரியோட என்ட்ரியும் அவர் செய்யக்கூடிய அரசியலும் அவங்களுக்கு உகந்ததாக இல்லை. அதனால் அவங்க வந்து கடும் அதிருப்தியை தெரிவித்தாங்க. இதில் வந்து தா கிருஷ்ணன் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து தலைமைக்கு வந்து அழகிரியோட நடவடிக்கைகள் பற்றி புகார்கள் அனுப்புவதை வழக்கமாக வைத்திருந்தார். அதற்கு வந்து அழகிரி தரப்பிலிருந்தும் நிறைய பதில்கும், தா கிருஷ்ணன் மேலே இவரும் புகார்களை அனுப்புவதுமாக இருந்தார். இதுக்கிடையில் வந்து அங்கே வந்து ஒரு உள்கட்சி தேர்தல் வருது. சிவகங்கை மாவட்டத்தோட செயலாளராக வந்து திருப்பத்தூர் சிவராமன் அவரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அழகிரியோட விருப்பமாக இருக்குது அந்த காலகட்டத்தில். தானா கிருஷ்ணன் அவருடைய விருப்பமாக இருந்தவர், தேர்வாக இருந்தவர் பெரிய கருப்பன். இது வந்து உச்சகட்ட மோதலை வந்து தானா கிருஷ்ணன் அழகிரி ரெண்டு பேருக்கிடையில் வந்து ஏற்படுத்தியிருது. இந்த நிலையில் வந்து 2003 ஒரு மே 20 வந்து தானா கிருஷ்ணன் காலையில் வாக்கிங் போய்கிட்டு இருந்தபோது, நம்ம சுப்பிரமணியபுரம் படத்தில் ஒரு அரசியல்வாதியை கொலை செய்வார்கள் அல்ல, அதுபோல் வந்து ஒரு மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு விடுகிறார். அதை அப்போ வந்து முதலமைச்சராக இருக்கிறவங்க ஜெயலலிதா. 24 மணி நேரத்திற்குள் வந்து அழகிரி உள்பட 13 மொத்தம் கைது செய்யப்படுறாங்க. அன்றைக்கி அதுதான் ஹாட் டாப்பிக்காக இருக்குது. அந்த கொலை வழக்கில் அழகிரியின் பெயர் வந்து சம்மந்தப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அந்த தென் மாவட்டங்களில், குறிப்பாக சிவகங்கை மதுரை பெல்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அகமுடையார் அவங்களுடைய சமூகம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சமூகம். அந்த பகுதியில் வந்து அவங்கள சேர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. தானா கிருஷ்ணன் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமூகத்தினரால் அவங்க வந்து ரொம்ப ஒரு கொந்தளிப்பான சூழலில் இருந்தாங்க. அந்த வழக்கில் கைதான அழகிரி அவர்கள் ஒரு 85 பிறகு ஜாமீனில் வந்ததற்கு பிறகு அந்த சமூகத்தை சேர்ந்த சிலரால் வந்து அவருடைய உயிருக்கு
அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு கலைஞருக்கு வந்து தொடர்ந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டது. அழகிரி அவர்களும் அப்போ ஒரு அச்சத்தில் தான் இருந்தார். அவர் கூட வந்து அன்னைக்கு பிஎம் மன்னன், எஸ்ஆர் கோபி, தேன்மொழி கோபிநாதன், அவருடைய கணவர் கோபிநாதன், இப்படி பல டீம் இருந்தால் கூட ஒரு அச்சம், ஒரு பதட்டமான நிலையில் தான் அவர் இருந்தார். ஆட்சி அதிகாரமும் அதிமுக தரப்பில் இருக்குது, அதனால் போதிய போலீஸை வந்து பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழலும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்களே வந்து ஐ பெரியசாமிகிட்ட, நீங்கள்லாம் கொஞ்சம் அவரை பாதுகாத்து வைக்கணும், பார்த்துக்கணும் பத்திரமா அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வேலைகளில் வந்து ரொம்ப ஐ பெரியசாமி அவர்கள் வந்து அழகிரி அவர்களுடைய உயிருக்கு இருந்த அச்சுறுத்தலவே வந்து அவர் பாதுகாத்தார்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஐ பெரியசாமி அவர்களும் தானா கிருஷ்ணன் சமூகத்தை சேர்ந்தால் அது அகமுடையார், அந்த சேர்வை என்கிற சொல்லப்படக்கூடிய சமூகம்தான். அவர் வந்து அதை எடுத்து வந்து அந்த சமூகத்து பெரியவர்களிடமும் அந்த கொந்தளிப்பான நிலையில் இருக்கிறவர்களிடமும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாவரையும் சுமூகமாக கொண்டு வந்தார். குறிப்பாக தானா கிருஷ்ணனுடைய சகோதரர் ராமையா அவரிடமே பேசி அதிலிருந்து அழகிரி அவர்கள் முற்றிலும் விடுதலையாவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஐ பெரியசாமி அவர்கள். பிறகு வந்து அந்த வழக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்தால் நேர்மையாக நடக்காது, அதனால் வந்து அதை சித்தூருக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதே காலகட்டத்தில் 2006 சட்டமன்ற தேர்தலும் வருது, அதில் வந்து திமுக மீண்டும் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐ பெரியசாமி அவர்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்ட துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறை மட்டுமல்ல, வீட்டு வசதித்துறை மட்டுமல்ல, சட்டம் மற்றும் சிறைத்துறை, நீதி, லா டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்து அவர் கையில் கொடுக்கப்படுது. அதை எடுத்து வந்து அந்த காலகட்டத்தில் சித்தூர் நீதிமன்றத்தில் தான் அந்த தானா கிருஷ்ணன் கொலை வழக்கும் நடைபெறுகிறது. அந்த சமயத்தில் அந்த சித்தூர் போயிட்டு வர்றது, அங்கே வந்து அழகிரி அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் வந்து இங்கு அமைச்சராக இருந்தவர் அவருடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ரொம்பவே மெனக்கெட்டு செய்தார். இதை வந்து மறக்காத அழகிரி அவர்கள் ஒரு கூட்டத்தில், அந்த கூட்டத்தில் வந்து கலைஞர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார், அவரும் மேடையில் அமர்ந்திருக்கிற கூட்டத்திலேயே அழகிரி அவர்கள் பேசும்போது, நான் யாருடைய காலையாவது தொட்டு கும்பிட வேண்டுமென்றால், யாருடைய காலிலாவது விழுந்து வணங்க வேண்டுமென்றால், அதை ஐ பெரியசாமி அவர்களுடைய காலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ பெரியசாமிக்கு தன்னுடைய அந்த நன்றியை வந்து ரொம்ப உருக்கமாக, நெகிழ்ச்சியாக, மிகப்பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி தெரிவித்தார். ஒரு வழியாக 2008 அந்த காலகட்டத்தில் வந்து சித்தூர் நீதிமன்றம் தானா கிருஷ்ணன் படுகொலை வழக்கிலிருந்து அழகிரி அவர் உள்ளிட்ட அனைவரையும் வந்து விடுதலை செய்தது. அழகிரி அவர்கள் வந்து அதற்கு பிறகு ஃப்ரீ ஆகிடுறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து இது வந்து இந்த நிகழ்வோட சம்மந்தப்பட்டதா அல்லது யதார்த்தமாக நடந்த நிகழ்வான்னு தெரியாது. ஆனால் அந்த சித்தூர் நீதிமன்றம் வழக்கு முடிந்ததற்கு பிறகு இவரிடம் இருக்கக்கூடிய துறைகள் வந்து ஒவ்வொன்றா பறிபோகவும் ஆரம்பித்தது. குறிப்பாக வந்து முதல்ல பறிபோனது எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துறை. சட்டத்துறை வந்து ஒரு முறை கலைஞர் அவர்கள் வந்து இவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது முடியலை. இவர் வந்து திண்டுக்கலுக்கு ரயிலில் போய்கிட்டு இருந்ததுனால ஏதோ ஒரு காரணத்தில் அவர் கலைஞர் அவருடைய தொலைபேசியை வந்து அட்டன் பண்ணலை. அதை ஒட்டி வந்து அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுன்றதுனால ஐ பெரியசாமி அவர்களை வரவழைத்து, நீ சட்டத்துறை வந்து என் பக்கத்தில் இங்கே இருக்கிறவங்ககிட்டே இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு, அதனால் வந்து அதை வந்து நீங்கள் துரைமுருகன் அவர்கள்ட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்ததை வந்து வாங்கிட்டாங்க. அதன் பிறகு சிறைத்துறை இருந்தது, அதுவும் வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து தேனியை சேர்ந்த ஒரு வியாபாரி, கஞ்சா வியாபாரி, அவர் சிறையில் இருந்தவர் அடிக்கடி பரோலில் வந்து தொடர்ந்து ஒரு 4-5 முறை வெளியே வந்தார். அது வந்து அமைச்சருடைய பரிந்துரை இல்லாமல் நடக்கலை, இவருடைய பரிந்துரையின் பேரில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அது வந்து பெரிய விவகாரமாக வெடிப்பதற்கு முன்பே சிறைத்துறையும் வந்து ஐ பெரியசாமி அவர்களிடமிருந்து பறித்து அதையும் துரைமுருகன் அவர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம்னா, அழகிரியோட வந்து மிகவும் நெருக்கமாக, அழகிரியோட ஒரு மனசாட்சின்னு சொல்லப்படக்கூடிய பொட்டு சுரேஷ், அவர் வந்து இங்கே செக்ரட்டரியேட்லேயே வந்து குறிப்பாக ஐ பெரியசாமி அவர்களுடைய அறையிலே வந்து இருப்பதை வந்து வழக்கமாக வச்சுருந்தார். அவர் வந்து ஆரம்பத்தில் வாங்கினேன் போங்கினேன்னு பேசியிருந்தவர் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பெரியசாமி இருக்காரா இல்லையான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்று, அவர் பொட்டு சுரேஷ் அவருடைய நடவடிக்கை அந்த சட்டப்பேரவை அந்த தலைமைச் செயலகம் கட்டிடத்தில் இருந்ததை தொடர்ந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து புகாராக போகவும், யார் அவர் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்லும்போது, இல்லை அழகிரி அவரோட உதவியாளர் தான் சொல்லும்போது, அவரெல்லாம் மொதல் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு பொட்டு சுரேஷ் அவரும் ஓரளவுக்கு போயிட்டார். இது வந்து அவருடைய அந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் மீது விழுந்த ஒரு கரைனே சொல்லலாம். 2011 தேர்தலில் வந்து ஐ பெரியசாமி அவர்கள் வந்து ஆத்தூரில் வெற்றி பெற்றிருந்தாலும் திமுக வந்து
சட்டமன்றத்தில் வந்து பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தையும் இழந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழல். அதனால் வந்து அது வந்து அவர் இயல்பாக வெறும் ஒரு நார்மலான ஒரு காலகட்டம் தான். இந்த 2016 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புகள்லாம் வந்த நேரத்தில் ஏழு கண்டெய்னர்கள் வந்து திருப்பூர் அருகே வந்து பிடிபட்டது. அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 அமைச்சர்கள், இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதன் பிறகு நத்தம் விஸ்வநாதன், கேபி முனுசாமி, வைத்திலிங்கம், இவங்களெல்லாம் வந்து இவங்கள்ட்ட வந்து போயஸ் கார்டனில் வச்சே ஒரு விசாரணை நடைபெற்றது. இன்னும் சொல்ல போனால் இவங்க 5 பேருக்கும் அந்த தேர்தலில் வந்து சீட்டே கிடையாது, எம்எல்ஏ சீட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவையும் ஜெயலலிதா அவர்கள் எடுத்ததாகவும் பேசப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து இந்த தகவல் தெரிஞ்ச சசிகலாவின் கணவர் நடராஜன் வந்து இவங்க 5 பேருக்கும் வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதிமுகவோட வெற்றியை வந்து பாதிக்கிற வகையில் இவங்க அந்த பகுதியில் வேலை பார்ப்பாங்க. கோபத்தில் இவங்க 5 பேர் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இவங்களவே செலவு பண்ண வைங்க. அதுபோல் குறிப்பாக நத்தம் விஸ்வநாதனுக்கு வந்து அவர் வந்து நத்தத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டி போட்டு ஜெயிக்கிறாரு. ஆத்தூரில் வந்து நத்தம் விஸ்வநாதனை போட்டி போட செய்து ஐ பெரியசாமியை தோக்கடிச்சிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அந்த தேர்தல் வழக்கமாக வந்து நத்தத்தில் போட்டியிடக்கூடிய நத்தம் விஸ்வநாதனுக்கு அந்த முறை தொகுதி மாற்றி கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பு வந்து அவர் வந்து அமைச்சராக இருந்தது, அப்போ அவர்கிட்ட தான் டாஸ்மாக்கும் இருந்தது. இதையொட்டி வந்து அந்த தேர்தலில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு 37 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்து பெட்டி பெட்டியாக மது அது வந்து தொகுதியில் கொடுத்ததாகவும் அந்த திண்டுக்கல் பகுதியில் வந்து அன்றைக்கு வெளிவந்த நாளிதழ்கள் செய்திகள்லாம் அது பதிவாகி இருக்கு. இருந்தாலும் ஐ பெரியசாமி தான் அந்த தேர்தலையும் வெற்றி பெற்றார். அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துக்கு வந்து தென்காசி தொகுதிக்கு வந்து இவர் பொறுப்பாக இருந்தார். அந்த தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அதை வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் முறையாக கொண்டு போகலை. மாறாக வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் அதில் வந்து தான் போட்டியிடக்கூடிய ஆத்தூர் தொகுதிக்கும் தன் மகன் செந்தில்குமார் போட்டியிட இருந்த பழனி தொகுதியிலும் அதை வந்து தேவையான அளவுக்கு அதை வச்சு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை வந்து அவர் செய்துட்டார். இது தொடர்பாக மு க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் வந்து ஐ பெரியசாமியிடம் ஒரு கேள்வியை எழுப்பியதாகவும் அது வந்து ரெண்டு பேருக்கும் வந்து சின்ன உரசலை ஏற்படுத்தி ரெண்டுமே திமுகவோட வெற்றிக்கு தான் செலவு பண்ணது, அதை அப்போ பார்த்துக்கலாம், நான் வந்து ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் ஒரு சின்ன உரசல் வந்துடுது. அதிலிருந்து வந்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு குட் புக்கிலிருந்தும் ஐ பெரியசாமி கொஞ்சம் தள்ளி போகிறார். அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சபரீசன் அவர்களே வந்து நேரடியாக போய் அந்த மாவட்டத்தில் சில வேலைகளை வந்து ஐ பெரியசாமி அவர்களுக்கு ஒரு உத்தரவாக சொல்லும்போது அதுலேயும் வந்து அவர், தம்பி எனக்கு எல்லாம் தெரியும், நான் மேலே பேசிக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொன்னது. அதுலேயும் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன சர்க்கிள், இப்படி இந்த ரெண்டு விவகாரம் வந்தது. ஆனால் கூட வந்து அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கையில் அவருடைய திமுகவில் அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைக்கப்படலை. அது எப்போ எதிரொலித்ததுன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் வந்து ஐ பெரியசாமி அவர்கள் ஆத்தூர்லேயே போட்டியிடுகிறார். தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ஐ பெரியசாமி தான். அவர் தான் நம்பர் 1, 132,084 வாக்கு வித்தியாசம். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு 19-20 வேட்பாளர்களை வந்து டெபாசிட் இலக்க வைக்கிறார். அதற்கு வந்து அந்த தொகுதியில் வந்து அப்போ வந்து இவருக்கு நேரடி போட்டி அதிமுகவோ மற்ற கட்சிகளோ போட்டியிடலை. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திலகபாமான்னு போட்டிட்டாங்க. அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து இந்த வட மாவட்டங்களில் இருக்கிற செல்வாக்கு திருச்சியை தாண்டியதற்கு பிறகு கிடையாது. குறிப்பாக திண்டுக்கல்லில் அவங்க என்ன தைரியத்தில் அந்த முடிவு எடுத்து போட்டிக்கிட்டாங்கன்னு தெரியாது. அதற்கு மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி இப்படின்ட்டுருக்கிற எல்லா வேட்பாளர்களையும் டெபாசிட் இலக்க வச்சு ஐ பெரியசாமி அவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார். அப்போ அமைச்சரவை வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல். இவர் வந்து தனக்கு வந்து மின்சாரத்துறை வேணும்ன்றதை கேட்டிருந்தார். அதுதான் தனக்கு கிடைக்கும் என்று கடைசி வரை எதிர்பார்த்தும் இருந்தார். அந்த வெற்றிக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர்களையும் ஐ பெரியசாமி நேரில் போய் சந்திக்கிறார். நீங்கள் வந்து அவர் மாப்பிள்ளைய ஒரு தடவை பார்த்துருங்க அப்படின்றாரு. சபரீசன் அவர்களிடம் போய் அந்த கசப்பான சம்பவங்கள் இதெல்லாம் வந்து மனசில் எதை வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறத அவரும் நல்லபடியாக ரிசீவ் பண்ணி ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய வகையில் நடத்தி அதெல்லாம் எதுவும் நான் மனசில் வச்சுக்கலன்னு சொல்லி சமாதானப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அமைச்சரவை பட்டியல் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஐ பெரியசாமி அவர்களுக்கு வந்து கூட்டுறவுத்துறை கொடுக்கப்படுகிறது. அதில் வந்து அவர் கடும் அதிருப்தி, அன்னை கடைந்த அதிருப்தி வந்து இன்று வரை அவருக்கு தீரவில்லை. அரசியலில் அவருடைய சிஷியனாக வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளே வந்தவர் தான் உணவுத்துறை அமைச்சர் அரஸ் சக்கரபாணி. ஒட்டன்சத்திரம் பகுதியில் திமுக விவசாய அணியினோட துணை அமைப்பாளராக இருந்தவர். அந்த காலகட்டத்தில் அங்கே வந்து ஒன்றிய பகுதி கழக செயலாளராக இருந்தவர் வந்து ப
பரமசிவம். அவர் வந்து அண்ணா அன்பில் தர்மலிங்கம், அவர் கலைஞர், அவர்கள் காலத்து அரசியல்வாதி. திமுக கரை வேஷ்டி உடுத்தி தோளிலிருந்து தரை வரைக்கும் ஒரு துண்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கரார் திமுககாரர். அவர் வந்து பிறகு 89க்கு பிறகு அரசியலுக்குள்ளே வர்ற ஐ பெரியசாமி அவர்களோட ஒத்துப்போல சின்ன பையன் இவர் என்ன நமக்கு கமெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தார். அவரை வந்து காலி செய்வதற்காக ஐ பெரியசாமி அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவர் தான் அர சக்கரபாணி. அதன் பிறகு அவருக்கும் அரசியலில் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து 5 முறை வெற்றி, அப்படிப்பட்ட ஒரு சிஷியன். ஆனால் அவருக்கே வந்து உணவுத்துறை கொடுத்துட்டு அவருக்கு பின்னால் போர்ட்ஃபோலியோவில் பின்னால் வர்ற மாதிரியான ஒரு துறை தான் கூட்டுறவுத்துறை. இது வந்து ஐ பெரியசாமி அவர்களுடைய மனதை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அவருக்கு கிரீன்வே சாலையில் அந்த அமைச்சர்கள் குடியிருப்பில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு வந்து ரோஜா இல்லம். அதில் வந்து ராஜா கண்ணப்பன் இருந்திருக்கிறாரு, கே என் நேரு இருந்திருக்கிறாரு, வேலுமணி இருந்திருக்கிறாரு, இன்னும் சொல்ல போனால் மூத்த அரசியல்வாதி திருநாவுக்கரசர் அவரும் அந்த வீட்டில் தங்கியிருந்த ஒரு காலகட்டம் உண்டு. அப்படிப்பட்ட வீடு தான் வந்து இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தான் கேட்ட ஒரு இலாக்கா கிடைக்கவில்லை, துறை கிடைக்கவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டுறவுத்துறை என்பது தனது தகுதிக்கும் தான் பெற்ற வெற்றிக்கும் ஒரு சரியான துறை அல்ல அப்படின்னு பெரியசாமி அவர்கள் இன்று வரை அதிருப்தியில் இருக்கிறார். அதனால் அந்த வீட்டுக்கே போகாமல் மாரிஸ் ஹோட்டல் அங்கே வந்து அவருக்கு ஒரு தனி அறை இருக்குது, அங்கே தான் வந்து அவர் முழுமையாக தங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பம், அவருக்கு வந்து 2 மகன்கள், ஒருவர் வந்து ஐபி செந்தில்குமார், மற்றொரு ஐபி பிரபு, பிறகு ஐபி இந்திரா. அவங்க இந்திராவை தான் துவாரகநாத் அவர் வந்து திருமணம் பண்ணியிருக்கிறார். அதை நம்ம முன்னாலேயே பார்த்தோம். ஐபி செந்தில்குமார் வந்து அவர் பழனி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் வந்து இவர் தன்னுடைய தொகுதியில் தன்னுடைய வெற்றிக்கு பாடுபட்டதை விட ஐ பெரியசாமி அவர்கள் ஆத்தூரில் எவ்வளவு வேலைகள் பார்த்தாரோ அதே அளவுக்கு மகன் வெற்றி பெறுவதற்காக பழனியிலும் போய் வந்து அவர் வந்து சில வேலைகளை செய்து தான் வெற்றி பெற வைத்தார். செந்தில்குமார் அவருடைய மனைவி வந்து அருள் மெர்சி. அவங்க ரெண்டு பேரும் லயோலா கல்லூரியில் வந்து படித்தவங்க, யார் செந்தில்குமாரும் அருள் மெர்சியும். அப்போ வந்து காதல் திருமணம், அதை வந்து முடித்து வைத்தவர் கலைஞர் தலைமையில் தான் அந்த திருமணம் நடைபெற்றது. இது போக வந்து ஐ பெரியசாமி அவர்களுடைய பலம் அப்படின்னு நம்ம எதை குறிப்பிடலாம்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வந்து அவர் வந்து எப்போது சென்னையிலிருந்து ஊருக்கு வந்தாலும் தன்னுடைய வீட்டிற்கு போவதற்கு முன் அந்த கட்சி அலுவலகத்திற்கு போவதும், பிறகு வீட்டில் இருந்தாலும் ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் கூட வந்து விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறதும், இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் பெரும்பாலானவருக்கு இல்லாத தகுதி இதுதான் அப்படின்னு சொல்ல முடியும். வீட்டில் இருந்த அவங்க அப்பா காலத்தில் வாங்கப்பட்ட பல இடங்களோட பத்திரங்கள் வந்து அவங்க வீட்டில் தான் இருக்குது. அது வந்து ஒரு நாள் ஐ பெரியசாமி அவர்கள் கண்ணில் பட்டபோது அதை எடுத்து இம்மிடியட்டாக வந்து கட்சிக்காரங்கிட்ட கொடுத்து இந்த இடம்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்களே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அது வந்து அங்கே வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். அதே அவருடைய தனிப்பட்ட இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப உற்சாகமாக ஆயிடக்கூடிய நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கட் பால், ஃபுட்பால், வாலிபால் இதெல்லாம் வந்து தொடக்க விழாவுக்கு ரொம்ப உற்சாகமாக போவார். என்னென்னா, அவர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மெஜிரா காலேஜில் படித்த காலத்தில் அந்த டீமில் எல்லா டீம்லேயும் ஆடிருக்கிறார். மாற்றுக் கட்சிக்கு போனவர்கள் மீண்டும் திமுகவுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஒதுக்காமல், இப்போ பார்த்தீங்கன்னா வேடசந்தூர் முத்துசாமி அவர் வந்து வைகோவோட போனார், ஆனால் மீண்டும் வந்து அவர் இங்கே வந்தபோது அவரை வந்து இவர் எந்த ஒரு பாரபட்சமும் காட்டாமல் அவரையும் அரவணைத்து வைத்து கொண்டார். அதுபோல் அர சக்கரபாணி அவர்கள், இவரோட சிஷியனாக தான் அவர் வந்து உருவாக்கப்பட்டவர். அந்த இதை நம்ம முன்னால் பார்த்தோம். இவர் மேலே அவங்க எந்தளவுக்கு விசுவாசம் வச்சுருக்காங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து அர சக்கரபாணி வந்து ஐ பெரியசாமியை விட முந்தி போயிடுவார் அப்படின்னு சில யூகங்கள் சொல்லப்பட்டது. பட் அர சக்கரபாணி அவர்களே வந்து, நீங்கள் தான் என் குரு, எனக்கு வந்து அரசியல் வந்து என்னோடய காலகட்டம் தான், எனக்கு 2 பெண் பிள்ளைகள் தான், மகள்கள் தான், நான் அவங்களுக்கு எந்த வகையிலையும் போட்டி இல்லை, அதனால் நீங்கள் அப்படி நினைக்க வேணா, அவங்களை நான் குருவாக தான் பார்க்குறேன்னு அவரே தன்னோட நேரடியாக போய் ஐ பெரியசாமி அவர்களிடம் வந்து தெரிவித்ததாகவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடியவர். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், அமைச்சர் ஐ பெரியசாமி பற்றின சில கேள்விகளை கேட்குறோம், அதுக்கு சரியான பதிலை கெஸ் பண்ணுங்க. கடைசியில் 5க்கு எத்தனை சரியாக சொன்னீங்கன்னு உங்கள் ஸ்கோரை கமெண்டில் சொல்லுங்கள். தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஐ பெரியசாமி வெற்றி பெற்ற தொகுதி எது? பழனி, ஆத்தூர், திண்டுக்கல். யாருடைய உறவினரை தனது மகளுக்கு மனம் முடித்து கொடுத்தார் ஐ பெரியசாமி? சசிகலா, ஜெயலலிதா, வைகோ? யானையவே சாச்சிட்ட என்று கலைஞர் புகழும் அளவுக்கு யாரை தோற்கடித்தார் ஐ பெரியசாமி? மாயத்தேவர், பொன் முத்துராமலிங்கம், முத்துச்சாமி? கருணாநிதியின் போனை எடுக்காததால் பறிபோன துறை எது?
சட்டத்துறை, சிறைத்துறை, விவசாயத்துறை. எந்த சம்பவத்தில் அழகிரிக்கு பாதுகாப்பு கொடுத்தார் ஐ பெரியசாமி? தினகரன் அலுவலகம் எரிப்பு, தா கிருட்டிணன் கொலை, பொட்டு சுரேஷ் கொலை. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுடைய வாழ்க்கை, அவர் வந்த அரசியல் பாதையை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்கு. அந்த ரேட்டிங் என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்படி இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரமுகராக இருந்த ஐ பெரியசாமி, தற்போது இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் காலகட்டத்தில் கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சிருக்கார். இதை வந்து எதிர்காலத்தில் வந்து சரி செய்து கொண்டு, தலைமையும் சரி செய்து இவரும் சரி செய்து பயணிப்பார்களா, எதிர்காலம் அவருக்கு எப்படி இருக்கும், தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சரவை அந்த இவருடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டு இவர் எதிர்பார்க்கிற துறைகள் கொடுக்கப்படுமா, அதில் இவர் சாதிப்பாரா என்பதற்கெல்லாம் காலம்தான் வந்து பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு நவ் சேனலின் வழியாகும் இந்த மிஸ்டர் மினிஸ்டர் பகுதிக்கு வந்து ரசிகர்களும் நேயர்களும் வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதில் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டுகள் வந்து எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மாதிரியும், ரொம்ப பாராட்டி சொல்வது வந்து நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதில் பல பேர் வந்து தாமரைக்கணி அவர்களை பற்றி பேசுங்கள், சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை பற்றி பேசுங்கள், தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் மற்றவர்களை பற்றி பேசுங்கள்னு சொல்கிறாங்க. இவர்களை போன்ற அனைத்து அரசியல்வாதிகளை பற்றியும் நம் தக்க சமயத்தில் வந்து எதிர்காலத்தில் பேசுவோம், நிச்சயம் பேசுவோம் என்பதை நேயர்களுக்கு ரசிகர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எம்ஜிஆரை வியந்த ரசிகர், ஜெயலலிதாவால் பழிவாங்கப்பட்டவர், 70களிலேயே ஓட்டுக்கு பணம் கொடுத்தவர், 80களிலேயே கூவத்தூர் ஸ்டைலை அறிமுகம் செய்தவர், தமிழகத்தின் முதல் அரசியல் ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர், சட்டமன்ற வரலாற்றில் நிகழ்ந்த இரண்டு கலவரங்களின் போதும் கலவர நாயகனாக, முதுகில் குத்திய வியாபாரி என்று அழகிரியால் விமர்சிக்கப்பட்டவர், அடிதடி அரட்டல் மிரட்டல் அரசியல் இதாகும். KKSSR ராமச்சந்திரன் என்னும் நான், அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் வரலாறும் தகராறும் சொல்கிறது மிஸ்டர் மினிஸ்டர்.